ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம ஆஸ்ட்ரானமி அதாவது வந்து விண்வெளி ரிலேட்டடாக தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம விண்வெளியில் வந்து புதுசாக வந்துட்டு ஒரு பெல்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். என்ன பெல்ட்னு பார்த்தோம்னா, நம்ம எர்த்தை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி. என்னடா நம்ம வந்து எர்த்தை வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்து டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் தானே வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. நம்மளும் வந்து நாளுக்கு நாள் வந்துட்டு உணர்ந்துட்டுருக்கோம். ஸோ பட் எப்படி வந்துட்டு நம்ம எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் பார்த்தோம்னா, இது வந்துட்டு இன்டென்ஷனலாக நடந்துச்சா பார்த்தோம்னா கிடையாது. அதாவது தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது ரிலேட்டடாக வந்துட்டு அப்படியே வந்துட்டு நடந்துச்சு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அப்டேட்டில் பார்த்தோம். ஸோ நம்ம எர்த்தை சுற்றி வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால வந்துட்டு ஒரு பெல்ட் மாதிரி வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பெல்ட் என்ன பண்ணோம் பார்த்தோம்னு வச்
என்ன பண்ண முடியும்னா ஒரு ரீஜன், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்த வரைக்கும் கவர் பண்ணிக்கும். ஸோ அந்த இது என்ன பண்ணும்னா வெளியில் சூரியன்லேருந்து வர்ற துகள்கள், அதுக்கப்புறம் அந்த ஹெவி பார்ட்டிகல்ஸ், அதெல்லாம் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணிவிட்டு நம்ம எர்த்தில் வந்து டைரெக்டாக வந்துட்டு மோதாடாமலாம் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா, அந்த ரெண்டு பெல்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பகுதியை வந்துட்டு அப்படியே வந்துட்டு எர்த்துலேருந்து வேறு ஏதோ ஃப்ரீக்வன்சி வந்துட்டு தள்ளிட்டு இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த சூரியன்லேருந்து விண்வெளியிலேருந்து வர்ற இதெல்லாம் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துட்டு எர்த்துக்குள்ளே பூமிக்குள்ள வந்து என்ட்ரி ஆகாமலாம் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறத வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதை ஃபைன் பண்ணவும் தெரிஞ்சிருக்கு. நம்ம வந்து எர்த்தில் வந்துட்டு வெரி லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் சொல்லிட்டு சிலது யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு 3-30 கிலோஹெர்ட்ஸ் அளவுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது பர்டிகுலர் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா மிலிட்ரியிலலாம் வந்துட்டு ஏதாச்சும் வந்து கோடு வந்துட்டு சென்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த லோ ஃப்ரீக்வன்சிலேருந்து நம்ம வாய்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ண முடியாது, ஏதாச்சும் வந்து கோடுலாம் வந்துட்டு சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சப்மரைன்ஸ், அதாவது நீர்மூழ்கி கப்பல், அதுக்கப்புறம் அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். மெயினாக வந்துட்டு நம்மளோட ஆர்மி ரிலேட்டட் அந்த இதுக்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிக்னல்ஸ் வந்து முன்னாடி நிறையா யூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போவும் வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிக்னல்ஸ் வந்துட்டு எப்படியோ வந்து ஸ்பேஸுக்கு வந்துட்டு வெளியில் வந்து லீக் ஆகிட்டே இருந்துருக்கு கண்டிப்பாக. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக, அதாவது நம்ம பூமியை சுற்றி வந்துட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு லேயர் வந்துட்டு ஆக்கியிருக்குதாங்க. ஸோ இதனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வர ஸ்டடீஸில் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி பண்ணாங்கன்னா இன்னும் வந்துட்டு டீட்டெயில் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த யூனிவர்ஸில் வந்துட்டு இருக்கல வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு கேலக்ஸி வந்துட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து முன்னாடியே ஃபைண்ட் பண்ணாங்க, பட் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு சில ஸ்டடீஸில் வந்து ஆராய்ச்சியெலாம் வந்துட்டு எடுத்தாங்க. ஸோ இந்த கேலக்ஸி பேர் என்னென்னு பார்த்தோம்னு வச்சுங்க, GNZ11. இது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 13.4 பில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப வந்துட்டு தூரம், இதுதான் வந்துட்டு இருக்கலே வந்துட்டு ரொம்ப பழமையான கேலக்ஸின்னு வந்து சொல்கிறாங்க. தென் அது மட்டும் நம்மளாம் வந்துட்டு இது வந்து தனியாக இதுக்குன்னு வந்துட்டு ஒரு தனியாக வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு இதைத்தான் வந்துட்டு ஒரு யூனிவர்ஸோட எண்டு. நம்ம இப்போ வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து நம்ம இந்த யூனிவர்ஸை வந்துட்டு பார்க்க முடியும், நம்மளால மனுஷங்களாம் வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறோம்ல. ஸோ அதோட எண்டு வந்துட்டு இதை தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேலக்ஸியை வந்துட்டு ஸ்டடி பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு உருவாகி ஒரு 1 மில்லியன் லைட் இயர்ஸ்லேயே வந்துட்டு என்னெல்லாம் நடந்திருக்குது, ஸோ அதை வந்துட்டு இந்த கேலக்ஸியில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிடலாம் சொன்னாங்க. ஸோ எப்படி வந்துட்டு இவ்வளோ தூரத்தில் இருக்குது, எப்படி வந்து சிக்னல்லாம் கனெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க. நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கிலோமீட்டர் இல்லைன்னா வந்துட்டு இந்த லைட் இயர்ஸ்லலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தூரத்தில் இருக்கிறத வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிட முடியாது. பட் வந்துட்டு இதுக்குன்னு வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்ன பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேலக்ஸி வந்துட்டு 13.4 பில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற லைட்டு, அங்கே இருக்க ஒளி வந்துட்டு நம்ம பூமியை வந்துட்டு ரீச் ஆகும்போது வந்துட்டு அதோட தன்மை வந்துட்டு மாறிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா லைட்டாக வந்து ஷிஃப்ட் ஆயிரும், ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஒளின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க வந்து ரெட் ப்ளூ க்ரீன் இந்த மெயினாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ரெட் கலர் வந்துட்டு அப்படியே வந்து லைட்டாக ஷிஃப்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த ஒளியோட பேட்டர்ன், அதாவது நார்மலாக இருக்கிற பேட்டர்னை கம்பேர் பண்ண போகிற வந்துட்டு வேறு மாதிரி வந்து பேட்டர்ன் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து லாங் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு இந்த கேலக்ஸி வந்து இருக்குல்லே ரொம்ப தூரமானது, நம்மளால் வந்து எவ்வளோ தூரம் வந்து அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ அதில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு ரொம்ப இதுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப வந்துட்டு
பழமையான சொன்னாங்க. பட் இதுதான் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு இவ்வளோ தூரத்தில் இருக்க கேலக்ஸி வந்து ஆராய்ச்சி பண்ண சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் வந்து இது ரிலேட்டடாக வந்து பண்ண போகிற வந்துட்டு இன்னும் வந்துட்டு நம்மளோட யூனிவர்ஸ் வந்து எப்படி வந்துட்டு உருவாச்சு, ஸோ இதனால் வந்துட்டு என்னெல்லாம் நடந்திருக்குது இடையில, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ண முடியும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னு புதுசாக வந்துட்டு ஒரு பிளானட், அதாவது புதுசாக ஒரு கிரகத்தில் இருந்துட்டு இந்த ரேடியோ சிக்னல்ஸ்லாம் வந்து வர்றதை வந்துட்டு நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குது அந்த பிளானட் பார்த்தோம்னா, இது வந்துட்டு டாவு பூட்டி சிஸ்டம், அதாவது வந்துட்டு நம்மளோட நீங்களே வந்துட்டு வெளியில் நைட் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கான்ஸ்டலேஷன்லாம் இருக்குதுன்னு வந்து சொல்கிறாங்களே, அதாவது கான்ஸ்டலேஷனாக என்னென்னா நிறையா ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு ஒன்றா சேர்ந்த ஒரு ரீஜனை தான் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து டாவு பூட்டிஸ் அந்த ரீஜனில் வந்துட்டு ஒரு எக்ஸோ பிளானட், எக்ஸோ பிளானட்னா வந்து நம்ம சோலார் சிஸ்டத்துட்டு வெளியில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு எக்ஸோ பிளானட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளானட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரேடியோ சிக்னல் வந்து வெளியில் வந்துட்டு வர்றக்க ஆரம்பிச்சிருக்கிறது வந்து நோட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்துட்டு நம்மளோட இடத்துல வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், ஓகேவா? ஸோ அதுலேருந்து வந்து அப்படியே வந்துட்டு ரேடியோ சிக்னல்லாம் வந்து வெளியில் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டெலாம் இருக்கிறதுனால வந்து வெளியிலிருந்து வந்துட்டு இந்த சோலார் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து அவ்வளோ சீவில் வந்து என்ட்ரி ஆகிறது நம்மளோட பூமிக்குள்ளேயே. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசாக ஏதாச்சும் வந்துட்டு உயிரினெல்லாம் தோணுச்சுன்னா அது வந்து அழியாது. ஸோ அது அப்படியே வந்து எவல்யூஷன் படி வந்துட்டு வந்ததில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோம். ஸோ இதனால் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு அங்கேயே வந்துட்டு அந்த பிளானட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதோட சைஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு சைஸ் இருக்குது. ஸோ அந்த சைஸு அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ண போகிறோம் வந்துட்டு உண்மையிலே இங்கேருந்து வந்து ரேடியோ சிக்னல்ஸ் வந்து வெளியில் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபைன் பண்ணாங்க, எப்படி வந்துட்டு எதை வச்சு டார்கெட்டாக வச்சு ஃபைன் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பிளானில் வந்து ஜூபிட்டர்னு இருக்குல்லையே, மிகப்பெரிய பிளானட் சொல்கிறோம்ல. ஸோ அந்த ஜூபிட்டரில் வந்துட்டு எப்படி வந்து மேக்னெட் ஃபீல்டு இதாகுது, அதுக்கப்புறம் வந்து ஜூபிட்டர் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்துட்டு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு வச்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டு சர்ச் பண்ண போயிருக்காங்க, அதாவது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நிறையா பிளானட்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரே இந்த ஜூபிட்டர் மாதிரியே வந்து மேட்ச் ஆகிருக்குதாங்க. ஸோ அந்த பிளானட்டாக வந்துட்டு இந்த எக்ஸோ பிளானட். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு இதை பற்றி வந்துட்டு அங்கே பார்க்க போகிற வந்து மேபி வந்துட்டு வேறு ஏதாச்சும் லைஃப் வந்துட்டு அங்கே இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு கூட சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சான்ஸ் இருந்துச்சுன்னா கூட, ஸோ அது வந்து ஏலியன் லைஃப், ஸோ நம்மளை வந்துட்டு டிடெக்ட் பண்ணுதா இல்லை வந்து நம்ம போய் அங்கே லேண்ட் ஆக போகிறோமா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சரில் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 51 லைட் இயர்ஸ் வந்து தள்ளி வந்து இருக்குது. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு முன்னாடி இருக்க அந்த அப்டேட்டில் வந்து பில்லியன் லைட் இயர்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை இந்த டிஸ்டன்ஸ்லாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 3 அப்டேட் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதில் ஏதாச்சும் சொல்லணும்னு வச்சாலும் நான் தப்பாக சொன்னது எதாவது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்போ உங்களுக்கு இருந்து பை பை.